ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலி கிச்சன். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கம்பைலேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட நம்ம சேனலில் செகண்ட் வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சமையலில் மிஸ்டேக் ஆச்சுன்னா அது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான பொருட்களை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் வந்து, இந்த மாதிரி சேனைக்கிழங்கு வாங்கணும் அப்படின்னா இதை எப்படி நம்ம வெட்டணும், இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில பேருக்கு இந்த கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நாக்கு அரிப்பு ஏற்படும், கையில் வந்து இந்த தோல் உரிக்கும் போதே அரிப்பு ஏற்படும் அப்படிங்குவாங்க. இந்த மாதிரி கிழங்கு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. புது கிழங்காக இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நாக்கு அரிப்பு, தொண்டை அரிப்பு அந்த மாதிரி ஏற்படுங்க. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது ஒரு கொதி வந்ததுமே இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிழங்கை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. நீங்கள் வாங்கி 1 வீக் வச்சுட்டு யூஸ் பண்ணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இந்த மாதிரி ஜல்லடை வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதுக்கு மேலே வந்து சில்லுன்னு நார்மலான பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் செய்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு இருக்கும். இதுக்கு எப்படி மசாலா போடணும், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேன் அப்படின்னு ஒரு பழைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து, ஆயில் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பாட்டிலில் நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் எப்படி இருந்தாலும் கொஞ்சமாக ஆயில் இருக்கும், அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஆயில் 1 லிட்டர் கேனில் ஊற்றுறீங்க அப்படின்னா இது கொஞ்சமாக நம்ம ஓட்டையை போட்டு எல்லாமே ஊற்றி முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு இருக்கிற ஆயிலை இந்த மாதிரி கடாயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு நான் இடுக்கி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இடுக்கி வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி எடுத்தீங்க அப்படின்னா ஆயில் எல்லாமே நல்லா அழகாக வந்துடுங்க. அதுவும் இந்த மாதிரி குளிர் காலத்தில் இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட வந்து அந்த ஆயில் வந்து அந்த கவரில் கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்பவே சிம்பிளான டிப்பு, ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து சேனைக்கிழங்கு வந்து நல்லா எல்லாம் கிறிஸ்பியாக மசாலா எல்லாமே போட்டு வச்சுட்டேன். இதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேங்க. உப்பு கம்மியாக போட்டுட்டோம் அப்படின்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சேனைக்கிழங்குலேயும் வந்து நல்லா உப்பு பிடிச்சிருங்க. நம்ம சம்டைம்ஸ் உப்பு கம்மியாக போட்டு பொரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 எது செஞ்சாலுமே கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு மேலே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சேனைக்கிழங்கு சிக்கன் 65 எது பொரிச்சாலுமே அதில் நல்லா உப்பு அப்சர்வ் ஆயிருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து, சிக்கன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கவிச்சி ஸ்மெல், பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்து ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட உப்பு மஞ்சள் போட பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக லெமன் சாறு போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து, தேங்காயெல்லாம் வாங்கி இந்த மாதிரி கொப்பரை ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ண தேவையில்லைங்க. இந்த மாதிரி தேங்காவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை இந்த மாதிரி தேங்காயில் ஊற்றி விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணினீங்க அப்படின்னா தேங்காய் நல்லா ஊறி வந்திருக்கும். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற போட்டு நம்ம தேங்காய் கட் பண்ணுறனால அதோடைய டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே மாறாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட்டு நல்லா அரைஞ்சி வரும். ரொம்ப சிம்பிளான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து, கத்திரிக்காயெலாம் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியில் கல்லுப்பு போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கத்திரிக்காய் வந்து கருத்து போகாதுங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு 2-3 மணி நேரம் தண்ணியிலேயே விட்டுட்டிங்கன்னா கூட அதோடைய கலர்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் வந்து கருத்து போகாது, ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து, இந்த மாதிரி நம்ம சமைக்கும்போது கரண்டியை கேஸ் அடுப்பு மேலே வைக்காமல் இந்த மாதிரி குட்டி தட்டு வச்சு இதுக்கு மேலே நீங்கள் அந்த கரண்டியை வச்சிங்க அப்படின்னா கேஸ் அடுப்பு துடைக்கிற வேலை மிச்சமாகும், எதுவுமே கேஸ் அடுப்பு மேலே சிந்தாது. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து, நம்ம ஊதுபத்தியெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு வாசமனமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் நினச்சி நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு ஊதுபத்தி நின்று எரியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல நறுமணம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பன்னீர் வீட்டில் வச்சுருக்கீங்க அல்லது சென்ட்டு வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சமாக சென்ட்டை வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி மேலே தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக நல்லா நறுமணமாக வாசனையாக இருக்குங்க. சிம்பிளான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து, இந்த ஊதுபத்தியை நம்ம கொண்டு போய் அப்படியே பத்தி ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னா
அப்படின்னா அது கீழேயெல்லாம் டஸ்ட்டாக விழுந்திருக்கும். சம்டைம்ஸ் சாமி ஃபோட்டோ பக்கத்துலலாம் இந்த மாதிரி பற்றி நம்ம வைக்கும்போது அது பக்கம் எல்லாமே டஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் இந்த மாதிரி வச்சு வச்சிங்க அப்படின்னா இதனுடைய டஸ்ட் எல்லாமே இந்த பாக்ஸ்லேயே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பத்தி ஸ்டாண்ட் உங்ககிட்ட அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளிப்பை குத்தி கூட நீங்கள் ஜன்னலில் வைக்கலாம். உங்கள் பெட்ரூம் ஜன்னலில் கூட இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி வேஸ்டான மூடியில் டேப்பை ஒட்டி கூட நீங்கள் இந்த மாதிரி பத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா தூக்கி போடுற மூடியில் டேப்பை ஒட்டி இப்படி கூட நம்ம செய்யலாங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து, நம்ம சம்டைம்ஸ் தெரியாமல் ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் சக்கரை போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சமாக நல்லா இஞ்சியை தட்டி போட்டுட்டு கொஞ்சமாக நார்மலாக தண்ணி கொஞ்சமாக டீ தூள் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இனிப்பு சுவை கொஞ்சமாக டீ தூளில் இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம சக்கரை போட்டோமா இல்லையான்னு நினச்சிட்டே திருப்பி திருப்பி சக்கரை போட்டுருவோம், அது ரொம்ப தேனாக இனிச்சிட்ருக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காரத்தன்மையினால் அந்த இனிப்பு சுவை எல்லாமே கம்மியாயிரும். இந்த மாதிரி டீ காஃபி போடும்போது இந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான டிப்பு, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து, மந்த்லி ஒன் டைம் கண்டிப்பாக எல்லார் ஊர்லேயுமே வந்து ஷட் டவுன் இருக்கும். அந்த டைமில் வந்து ஐஸ் கட்டி எல்லாமே மெல்ட் ஆகி இருக்கும். இந்த டைமில் நம்ம ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கரண்ட்டுமே கம்மியாகவுங்க. இந்த மாதிரி ஐஸ் கட்டி எல்லாமே உருவி வந்துடும். இந்த டைமில் இது எல்லாமே கீழே இருக்க ட்ரேயில் தள்ளி விட்டுட்டு நீங்கள் இதுக்கு கீழே லைட்டாக கல்லுப்பை தூவி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஐஸ் ட்ரே இதெல்லாம் வந்து ஒட்டிட்டு வராதுங்க. நான் எப்படி ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணணும், ஃப்ரிட்ஜை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஐஸ் கட்டி எல்லாமே வந்து இந்த ஷட்டவுன் வந்து இருக்கிற டைமில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பனிமலையாட்டம் ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே பிடிச்சிருக்கும் இல்லைங்க, அந்த ப்ராப்ளமே வராது. அட்லி ஒன் டைம் இந்த மாதிரி ஷட் டவுன் ஆகிற டைமில் இது கடியில் இருக்கிற ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி தண்ணியுமே தேங்கி நிற்காது. இதனால் கொசுக்கள் தொல்லை ஈ தொல்லையும் வராதுங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி ஐஸ் கட்டி உருகி தான் வந்து பின்னாடி வந்து அந்த தண்ணி கலெக்ட் ஆகும். அதை நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்ட்டு அவசியம் வராது. ஷட் டவுன் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஐஸ் கட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடியும் தண்ணி தேங்காது, கொசுக்கள் ஈ தொல்லையும் வராது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து, ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எது ஸ்டோர் பண்ணாலும் அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, சுண்டல் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணலாங்க. இந்த மாதிரி வினிகர் தொட்டு வைக்கிறனால ரொம்ப நாளைக்கு அதில் வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது. நம்ம மாதம் மாதம் வாங்குற மளிகை ஜாமானதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எந்த திங்ஸாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சி வராமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து, நம்ம வீட்டில் எல்லாருமே பிஸ்கெட் இதெல்லாம் வாங்குவோம். சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் எல்லா ஸ்நாக்ஸும் ஒன்றா போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரும். அதாவது எல்லா பிஸ்கெட்டுமே மிக்ஸ் ஆகுன மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வினிகர் தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி பிஸ்கெட் எல்லாம் நல்லா கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதோடைய ஸ்மெல் வந்து மற்ற பிஸ்கெட்லேயுமே பரவாதுங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு. முறுக்கு தனியாக, மிச்சர் தனியாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்கெட் ஐட்டம்ஸ் தனியா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராதுங்க. நெக்ஸ்ட் டிப், உங்க வீட்டில் வேஸ்டான ரைஸ் பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து ரைஸ் பேக்ல தான் வந்து மண்ணை கொட்டி இந்த மாதிரி ரோஸ் பூ, மல்லிப்பூ செடியெல்லாம் வச்சிருக்கேன். நல்லாவே வளருது. உங்ககிட்ட தொட்டி வாங்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, ஆனால் ரோஸ் பூ செடி வீட்டில் இருக்குது, இதுக்கு ஒரு பேக் மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பேக்ல கூட நீங்க வைக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு இது அப்படியே இருக்கும், எதுவுமே இத்து போகாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து, நம்ம குளிக்க போகும்போது சம்டைம்ஸ் வந்து ஹேர் கிளிப்பு, கேட்ச் கிளிப் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெல்ட்டை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் கேட்ச் கிளிப்பு, உங்களுடைய கிளிப்பு எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக குளிக்க போகும்போது நம்ம வேணுங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு வந்துடலாம். இது வந்து வேஸ்டான சில்ட்ரன்ஸுடைய பெல்ட்டில் தான் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் பயிறு, சுண்டல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பயிர் வகைகள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாட்டிலை வேஸ்ட்டாக தூக்கி போடணும்ட்டு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி பாட்டிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் அல்லது வினிகர் தொட்டு நல்லா உள்ளே வந்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது. வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டிலை நம்ம இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாங்க. இதுக்காக தனியாக ஒரு ஆர்கனைசர் பாட்டில், டப்பா அந்த மாதிரி வாங்கணும்ட்டு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து, இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஆப்பக்கடாய், தோசைக்கடாய் இந்த மாதிரி வாங்கியிருந்தோம் அப்படின்னா
அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக வரும். இதே மாதிரி ஜான்சன் பேபி அல்லது வேறு ஏதாச்சும் ஷாம்பு பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் ஏதாச்சும் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம தூக்கி போடணும்ட்டு அவசியம் இல்லை. இதில் நான் வந்து கால் வலிக்கு தேய்க்கிற மூட்டு வலிக்கு தேய்க்கிற ஆயில் தாங்க ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மரக்கரண்டியில் ஊற்றிட்டு முதுகு வலி மூட்டு வலி இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆயில் கொஞ்சம் கூட உங்கள் கையில் ஒட்டாதுங்க. முதுகு பக்கம்லாம் தேய்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து யாரோட உதவி இல்லாமல் நம்ம தேய்க்க முடியாது. இந்த கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அழகாக ஈஸியாக நம்மளை நாமே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பாசிப்பயிறு சுண்டல் இதெல்லாம் வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது. இந்த மாதிரி வந்து பாதாம் அக்ரோட்டு முந்திரி இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்ட்டு இருக்கும். வெளியே வச்சா கூட கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆயிருங்க. ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அக்ரோட்லாம் வெளியே வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வாடை வந்துடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணெய் பிசுக்கு வாடையெல்லாம் வராது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக டிப்புங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பெட்டு பக்கத்தில் அலமாரி அல்லது டேபிள் இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபோன் சம்டைம்ஸ் பெட்டு பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா கீழே விழுந்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான ஹேண்ட்பேக்கை உங்களுடைய பெட்டுடைய கால் பகுதி அல்லது தலைமாட்டு பகுதியில் மாட்டி விட்டுட்டு இதில் உங்கள் ஆயில்மெண்ட் ஃபோன் இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சேஃபான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வந்து கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி த்ரோட் பெயின் இதெல்லாம் வரும். இதுக்கு வந்து நார்மலான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கரஞ்சீரகம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஹீட் ஆகி வந்ததுமோ கடைசியாக வந்து நான் இது இறக்க போகிற டைமில் ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் போட்டு நல்லா காய்ச்சிக்கணுங்க. இந்த கரஞ்சீரகம் நல்லா கொதிச்சு இதோடைய கலர் எல்லாம் வந்து அந்த எண்ணெயில் வந்துடட்டும். இப்போ கொஞ்சமாக கற்பூரத்தை சேர்த்து அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற டைமில் குழந்தைங்களுக்கு நெஞ்சில் முதுகு தண்டில் இந்த பகுதியில் தலை உச்சியிலாம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு கம்மியாகுங்க. இதை ரெகுலராக ஒரு 7 நாள் 5 நாள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சளி எல்லாமே வந்து உருகி வந்துடும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து மளிகை ஜாமானம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பக்கெட்டில் கொஞ்சமாக வினிகர் அல்லது தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டவலை வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மளிகை ஜாமானம் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா வண்டு புழு பூச்சிக்கள்லாம் வராதுங்க. நம்ம சேனலில் எப்படி 2000 ரூபாய்க்குள்ளே மளிகை ஜாமானம் வாங்கணும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும்னு நிறைய டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம புதுசாக வாங்கின மளிகை ஜாமானம் எல்லாத்தையுமே அடியில் போட்டுட்டு பழசாக இருக்கிற ஜாமானத்தை மேலாக போட்டு வச்சுட்டோம். அதாவது பழைய திங்ஸ் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்துருப்போம், கடுகு ஜீரகம் அதெல்லாம் பொட்டலம் பொட்டலமாக வச்சுருப்போம்ல, அதை வந்து மேலாக போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்ந்து போனது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத அடியில் இருக்கிறத எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு வண்டு புழு பூச்சியும் வராது. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. ட்ரை பண்ணுங்கள். மளிகை ஜாமானம் வாங்கணும் அப்படின்னா உடனே வந்து அதில் இருக்க சோப்பு பவுடர் அதெல்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். மளிகை ஜாமானம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் தனியாக ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த சோப்பு வாசனையெல்லாம் மல்லிகை ஜாமானத்தில் வராதுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து மல்லிப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி பூ வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா ஏர்டைட்டாக நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மொட்டை அப்படியே இருக்குங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரம் ஆனாலும் பூ இதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பூ வந்து வாடியும் போகாது. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கும் போது நமக்கு மந்த்லி கடைசியாக சேலரி வந்து நமக்கு ஒரு 100 ரூபீஸ் நிற்கிது, ஒரு 200 ரூபீஸ் நிற்கிது அப்படின்னா அதையும் எடுத்து நம்ம செலவு பண்ணாமல் இந்த மாதிரி உண்டியலில் ஒரு சிறு சேமிப்பு மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்குள்ள அல்லது ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள இதுல ஒரு பெரிய அமௌண்ட் சேரும். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட மாதிரி உண்டி இல்ல காசு சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச பொருளை வாங்கிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க. உங்க மந்த்லி சேலரியில கடைசி எண்டு 31ஆம் தேதி உங்களுக்கு ஒரு 500 ரூபீஸ் நிக்கிது அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி உண்டியல போட்டு வச்சிருங்க. இதுவுமே ஒரு பெரிய அமௌண்ட் சேரும். இந்த மாதிரி உண்டியல் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில கூட நீங்க உண்டியலா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உண்டியலை எப்படி பணம் சேர்த்தணும்னு சொல்லியும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் வடகம் கடலப்பழம் இந்த மாதிரி எல்லாம் பொரிச்சிருப்போம். அது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தீஞ்சு போயிடுச்சு அல்லது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப மிஞ்சி போயிருச்சு அப்படிங்கிற டைமில் இதை வந்து நீங்கள் வச்சுருக்கிற புளி சால்னா பருப்பு சால்னால போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி சால்னா வச்சுட்டோம் ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வத்தலை வறுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா சால்னா நல்லா திக்காயிரும். ரொம்பவே சிம்பிளான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்பாத்தியெல்லாம் நம்ம திரட்டும் போது அதுக்கு நம்ம எப்போவுமே வந்து நார்மலாக கோதுமை மாவு தாங்க போடுவோம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தி, அதாவது சப்பாத்தி பூரி எது செஞ்சாலும் சரி, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தூவி நீங்கள் சப்பாத்தி திரட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாமல் வரும். ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க. இந்த மாதிரி நீங்கள் சமோசாவுக்கு கூட நீங்கள் மைதா மாவு பிணைஞ்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தொட்டு நீங்கள் திரட்டினீங்க அப்படின்னா சமோசாவில் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வரும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு. நம்ம சேனலில் சமோசா எப்படி செய்யணும் அதோடைய ரெசிபி வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே திரட்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட ரொட்டி கட்டையிலையும் அந்த இதுலேயுமே ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கிளாத்தை கீழே விரித்து வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே கூட்டுற வேலையுமே மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேஸ்டான பவுடர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸ்பிரியான பவுடர் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம அழகாக ரீயூஸ் பண்ணலாங்க. ஒரு பேப்பரில் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாப்தலின் பால் வாசனை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வெறும் கற்பூரம் மட்டும் சேர்த்துக்கலாம். நாப்தலின் பால் தான் சேர்த்தணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி ஒரு நாப்தலின் பாலும் ஒரு கற்பூரம் கொஞ்சமாக பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா ஒரு கல்லை வச்சு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பள்ளி கரப்பாம்பூச்சி தொலை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன மருந்து வச்சாலும் அது வந்து போகவே போகாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸும் இந்த மாதிரி கற்பூரத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுடரை போட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இதை வந்து வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் பவுலில் போட்டு எந்த இடத்துல பள்ளி கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துல இந்த நாப்தலின் பால்ஸ் இந்த பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கரப்பாம்பூச்சி தொல்லையும் பள்ளி தொல்லையும் வராது. என்னுடைய பெட்டுக்கு கீழே வந்து உட்கட்டலுன்னு சொல்லுவாங்க, மேலே எல்லாம் ஸ்டீலு ஆனால் அடியில் வந்து உட் இருக்குங்க. இது வந்து பள்ளி கரப்பாம்பூச்சியெல்லாம் எதுவும் அரிக்காதுன்னு சொல்லி தான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக ஈரக்காலத்தில் மழை காலத்தில் இந்த மாதிரி நம்ம இதை தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் கூட வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி எந்த ஒரு குட்டி பூச்சியும் வராது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து அந்த பள்ளி கரப்பாம்பூச்சியெல்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. வாசனையாகவும் இருக்கும். ரொம்பவும் ஒரு சிம்பிளான டிப்புங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.